வணக்கம், வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம அடி வயிற்றில் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்பாக இருந்தாலும் சரிதா, அப்படி இல்லை முழு உடல்லையுமே தங்கி இருக்கக்கூடிய கொழுப்பாக இருந்தாலும் சரிதா, இன்னும் சொல்லப்போனால் உடல் முழுவதும் நீர் தேங்கி இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய உடல் எடை அதிகரிப்பு, அது எல்லாத்துக்குமே எப்படி ஒரு தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு உடல் எடை அதிகரிப்பாக இருந்தது அப்படின்னா, ஒன்று உடலில் நீர்ச்சத்து அதிகமாக இருந்தது, கெட்ட நீர் அதிகமாக இருந்தது அப்படின்னா உடல் எடை அதிகமாக காணப்படும். இன்னும் சொல்லப்போனால் கொழுப்பு நிறைந்த உணவுப் பொருட்களை அதிகமாக சாப்பிட்டதுனால கொழுப்பு அதிகமாக ஸ்டோர் ஆகி உடல் பருமன் அதிகமாகும். இன்னும் ஒரு சிலருக்கு என்னாகும் அப்படின்னா, அந்த அதிகரிக்கப்பட்ட கொழுப்பானது அடிவயிற்று பகுதியில் தேங்கி இருக்கும், அப்படி இல்லைனா தொடை பகுதியிலையும் பிட்டம் பகுதியிலையும் தேங்கியிருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எல்லாம் நம்ம எப்படி ஒரு நிரந்தர தீர்வு காணலாம், அதுவும் 14 நாட்கள் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும், கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். ரொம்பவே சிம்பிளாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான், இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் வச்சு அதுக்கு எப்படி ஒரு நிரந்தர தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக உடல் எடை உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கொழுப்பு நிறைந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்டதுனால அதிகமாக இருக்குதா, அப்படி இல்லைனா வேறு எந்த காரணத்தினால அதிகமாக இருக்கான்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு முதல்ல ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணீர் ஊற்றிக்கலாம். இது கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 லிட்டர் அளவுக்கு வரும். இப்போ இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் இதை நம்ம சேர்த்துக்கிடுவோம். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகம், சின்ன சீரகம், அது நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 3 ஏலக்காய் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 2 தட்டி நம்ம போட்டுக்கணும். இதே நம்ம இது கூட சேர்த்துக்கிடுவோம். இந்த மாதிரி நம்ம பொருட்கள் சேர்க்கிறதுனால கொழுப்புனால் ஏற்படக்கூடிய உடல் எடை அதிகரிப்பாக இருந்தாலும் சரிதான், உடலில் நீர் தேங்கி இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய உடல் எடை அதிகரிப்புக்கும் ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். அடுத்ததான் நம்ம இந்த மாதிரி பட்டை எடுத்துக்கலாம். இது கிட்டத்தட்ட 2-3 இன்ச் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா 1 லிட்டர் நம்ம தண்ணீர் எடுத்துருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போடணும். பட்டை இல்லை, பொடி தான் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் கிட்டத்தட்ட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, 1 கிராம்ல இருந்து 2 கிராம் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா அடிவயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பை கரைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான தீர்வு கொடுக்கும். இது கூடவே நம்ம எடுத்துக்கிட்டது இந்த பிரிஞ்சி இலை, அதாவது பிரியாணி இலை அப்படின்னு சொல்லுவோம். இது 2 இலை எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடிடுவோம். கிட்டத்தட்ட 1 லிட்டர் அளவு நம்ம தண்ணீர் ஊற்றியிருப்போம், அது உங்களுக்கு 3/4 லிட்டராக குறையணும். அந்த அளவுக்கு நல்லா நம்ம கொதிக்க வச்சு எடுக்கணும். இப்போ நல்லா நமக்கு கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இதில் நம்ம ஏலக்காய் சேர்த்துருக்கோம், அதுக்கப்புறமா ஓமம் சேர்த்துருப்போம். ஓமம்லாம் நம்ம சேர்த்து சாப்பிட்றதுனால நமக்கு இந்த வாயு தொந்தரவும் அதிகமாக இருக்கிறதுனால கூட சிலருக்கு வயிற்றுப்பகுதி கொஞ்சம் உப்பலாக இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா கூட உங்களுக்கு அந்த ஓமம் சேர்க்கிறது ரொம்பவே உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வாக அமையும். வாயு தொந்தரவு அப்படின்னாலே ஒரு சூப்பர் ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் ஓமம் சேர்க்கிறது ரொம்பவே உங்களுக்கு நல்லது. இப்போ நல்லா நமக்கு கொதிச்சுட்டு கிட்டத்தட்ட 1 லிட்டர் வந்து 750 ml நமக்கு குறைஞ்சிட்டு, இதை நம்ம இப்போது ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை எப்படியெல்லாம் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்தாச்சு. இதை நீங்கள் 1 நாளைக்கு 3 வேளைகள் குடிக்கணும். காலையில் நீங்கள் எழுந்ததும் வெறும் வயிற்றில் இதை நீங்கள் குடிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் குடிக்கிறப்போ நல்ல ஒரு மிதமான சூடாக இருக்கணும். நம்ம காஃபி டீ எந்த சூடில் குடிப்போமோ அந்தளவுக்கு இருக்கணும். மதியம் காலையில் மதியம் நீங்கள் சாப்பிடுவதற்கு 1 நிமிடத்திலிருந்து 1 மணி நேரத்திற்கு முன்பதாக இதே மாதிரி சூட்டோடு நீங்கள் குடிக்கணும். அதுக்கப்புறமா இரவு நேரத்துலையும் நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்பதாக நீங்கள் இதை குடிக்கணும். கண்டிப்பாக சூடாக தான் உங்களுக்கு இருக்கணும். ஒவ்வொரு நேரமும் 250 ml நீங்கள் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு உங்களுக்கு வரும். அப்போ 3 வேளைகள் அப்படின்னு சொல்கிறப்போ 750 ml உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தா நம்ம சீரகம். சீரகத்தை மட்டும் நம்ம வேறு ஒரு வித்தியாசமான முறையில் நம்ம பயன்படுத்த போகிறோம். எப்போதுமே சீரகம் வந்து நமக்கு உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னாலே சீரகத்தை பயன்படுத்திட்டு வரும்போது கண்டிப்பாக நம்மளோட உடல் எடை வந்து கண்டிப்பாக குறையும். ஆனால் இதை நம்ம பயன்படுத்தக்கூடிய முறை அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமானது. இதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது நம்ம 1 கடாயை எடுத்துக்கிடுவோம்.
அதில் கிட்டத்தட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சீரகம் எடுத்துக்கோங்க. 10 to 15 கிராம் அளவுக்கு உங்களுக்கு வரும். இதை நம்ம நல்லா வெடிக்கிற பருவத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம். கரிஞ்சு போகக்கூடாது. நல்லா வெடித்து வரும்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா வெடித்து நல்லா கரெக்டான பதத்துக்கு வறுபட்டிருக்கு. இப்போ நல்லா சூடு ஆறுனதுக்கு பிறகு ஒரு மிக்சி ஜாரில் நம்ம மாற்றிட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கலாம். ஒரு 50 ml அளவுக்கு நீங்கள் தண்ணீர் ஊற்றி நல்லா நீங்கள் விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க. அது 250 ml உங்களுக்கு வரும். அதில் நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கிற அந்த சீரகம் இதையும் நம்ம சேர்த்துடலாம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், நம்ம சீரகத்தை வந்து பவுடர் பண்ணி நம்ம போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பவுடர் பண்ணி போட்டீங்க அப்படின்னா ஏற்கனவே வறுத்த சீரகத்தை நீங்கள் பவுடர் பண்ணி போடலாம். அப்படி இல்லைன்னா சாதாரணமாக பவுடர் இருந்ததுன்னா நீங்கள் அதை வறுத்து இந்த மாதிரி தண்ணீர் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஆகினதுக்கு பிறகு கூட நீங்கள் சேர்த்து இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கலாம். இதை நம்ம வடிகட்டக்கூடாது. இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று. வடிகட்டாமல் நம்ம இதை குடிக்கும்போது தான் கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்க முடியும். இப்போ அதை வடிகட்டலை, அப்படியே நம்ம எடுத்தாச்சு. இது கூட நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1/2 எலுமிச்சை பழம், இதை நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். கரெக்டான அளவுகள்னு சொல்லி பார்த்திங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம அடுத்ததாக சேர்க்க போகிறது இந்த இந்துப்பு, ஹிமாலயன் ராக் சால்ட்னு சொல்லக்கூடிய இந்த இந்துப்பு. லைட்டாக பிங்க் கலரில் உங்களுக்கு இருக்கும். இது 1/2 டீஸ்பூனுக்கும் குறைவான அளவு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். இதை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுவும் நீங்கள் குடிக்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சூடான பதத்தில் தான் உங்களுக்கு இருக்கணும். இதை நீங்கள் 1 நாளைக்கு 2 வேளைகள் எடுத்துக்கலாம். காலையிலையும் எடுத்துக்கலாம், நைட்டும் எடுத்துக்கலாம். இதுவும் நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்பதாக நீங்கள் எடுக்கணும், 1 மணி நேரத்திற்கு முன்பதாக. இதை நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. 7 நாளிலேயே கண்டிப்பாக ஒரு சூப்பர் ரிசல்ட்டு உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா இன்னும் அதிகபட்சமாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 14 நாட்களுக்கு வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி நீங்கள் 14 நாட்கள் எடுத்தீங்க அப்படின்னா இடையில ஒரு 7 நாட்கள் மறுபடி கேப் விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் ஒரு 14 நாட்கள் கூட எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த முருங்கை இலை. கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டை நீங்கள் இந்த முருங்கை இலையில் எதிர்பார்க்க முடியும். கொழுப்புனால உங்களுடைய உடல் எடை அதிகமாக இருந்தாலும் சரிதான், அப்படி இல்லை உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நீர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஏற்பட்ட உடல் எடை அதிகரிப்புக்கும் இந்த முருங்கை இலையை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திட்டு வரலாம். இது உங்களுக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடியது. இரத்த சோகை பிரச்சனை இருக்குது, அப்படி இல்லை ரிக்கெட்ஸ் போன்ற பிரச்சனைகள் இருக்குது, மூட்டுகளில் வலி இருக்குது, எலும்பு தேய்மானம், கழுத்து எலும்பு தேய்மானம், அப்படி இல்லை மூட்டுகளில் முழங்காலில் ஏற்படக்கூடிய அந்த எலும்பு தேய்மானத்திற்கும் ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கண்டிப்பாக நீங்கள் இந்த முருங்கை இலையில் எதிர்பார்க்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு இந்த ஃப்ரெஷ்ஷான இலை கிடைச்சிது அப்படின்னா இதை நீங்கள் பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பொடியாக கூட பயன்படுத்தலாம். பொடி எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா அப்புறமா சொல்கிறேன். இது கிட்டத்தட்ட 1 கைப்பிடி அளவு நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது மூலிகையெல்லாம் நம்ம அரைக்கிறோம் அப்படின்னா அம்மியில் அரைக்கிறது நமக்கு ரொம்பவே நல்லது. இதை நம்ம இப்போ அம்மியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அம்மி இல்லாத பட்சத்தில் நீங்கள் இடிக்கல்ல போட்டு கூட நல்லா இடித்து நல்லா எடுத்துக்கலாம். இப்போ அம்மிலாம் உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கு. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது ஷாப் இருந்ததுன்னா அங்கே கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆன்லைனில் வாங்குறதா இருந்ததுன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன், அதில் போய் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம். பொடி யூஸ் பண்ணுறதா இருந்தது அப்படின்னா 1-2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பொடி யூஸ் பண்ணிக்கலாம். 1-8 கிராம் அளவுக்கு உங்களுக்கு வரும். இப்போ நல்லா நம்ம அரைச்சிட்டோம். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா இது தனியாக எடுத்த இந்த பேஸ்ட்டு கூட அடுத்ததை நம்ம சேர்க்க போகிறது நல்லா கொதிக்கிற வெந்நீர். ஒருவேளை நீங்கள் தனியாக வெந்நீரில் போட்டு கூட நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இது கூட நீங்கள் கொதிக்கிற வெந்நீரை ஊற்றி வச்சுக்கலாம். நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது 1 நாளைக்கு 1 முறை மட்டும் நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னாலே போதும். காலை வேளையில் நீங்கள் குடிக்கலாம், வெறும் வயிற்றில் வேண்டாம். காலை உணவு சாப்பிடுவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பதாக நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூட நீங்கள் லெமன் ஜூஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் தனியாக கூட நீங்கள் இதை இப்படியே பண்ணிக்கலாம். இதையும் நீங்கள் தினமும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து இந்த கொழுப்பு கண்டிப்பாக உங்களுக்கு கரைஞ்சி வெளியேறும். இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். என்னோடய சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் கிடைக்கும். ஒவ்வொரு செக்மெண்ட்டாக போட்டிருப்பேன், அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம்.
நான் சொல்லியிருக்கிற மூணு மெத்தடில் ஏதாவது ரெண்டு மெத்தட் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அவ்வளோதான், உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்ல மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.